வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு திருவண்ணாமலை ஜோசியர் தி ஆனந்தாழ்வாரின் அன்பான வணக்கம். ருது கால கிழமை பலன்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் வாரத்தின் ஏழாவது நாளான சனிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு பெண் மங்கை நங்கை என்று வர்ணிக்கக்கூடிய பெண் ருதுவானாள், வயதுக்கு வந்தாள், என்ன மாதிரி பலன்கள், என்ன மாதிரி ஆலயம், என்ன மாதிரி பரிகாரங்கள் என்ற வரிசையில் சார் சனிக்கிழமையா, சனிக்கிழமை என் பொண்ணு வயசுக்கு வந்தாலே என்று பெற்றோர்களாகிய குறிப்பாக அப்பாவாக இருக்கக்கூடியவங்க அஞ்சாதே கலங்காதே என்று சொல்லி சனிக்கிழமை உகந்த நாளே. சனிக்கிழமை மிகப்பெரிய கெடுபடங்களும் இல்லை, மாறாக ஜாதகத்தில் கண்டம் இருந்தால் அதை குறைக்கக்கூடிய வல்லமை சனிக்கிழமைக்கு உண்டு. அப்போ அதுவும் ஒரு வகை நன்மையே என்று கூறுவதற்கு முன் செவி வழி செய்தியாக தர்த்தரம் என்று வர்ணிக்கப்பட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுக்கு அத்தாரிட்டி கிடையாது. சனிக்கிழமை வயதுக்கு வந்தால் தரித்திர நிவர்த்தியாமி அப்படின்னு சொல்லப்படாது. அதனால் அந்த பொண்ணுக்கு ஒரு வகையில் தரித்திரம் இருந்தால் அந்த தரித்திரம் நிவர்த்தி ஆயிருமா. உதாரணம் ஒன்று, சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு உகந்தது, சனி பகவானே ஆயுளுக்கு உகந்தவன், அந்த பிள்ளைக்கு ஆயுளை கொடுப்பவன், அந்த பிள்ளையினுடைய தாய் மாமனுக்கு ஆயுளை கொடுப்பவன், அந்த பிள்ளையுடைய தகப்பனாருக்கு ஆயுளை கொடுப்பவன், பின்வரு காலங்களில் அந்த பிள்ளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் ஆயுள் குழந்தை கொடுப்பவர். ஒரு உதாரணம், குறை மாத குழந்தையாக சமீப காலமாக 8 மாதம் 16 நாள், 8 மாதம் 2 நாள் போன்ற எண்ணிக்கையில் குழந்தை பிறக்கும் பொழுது மருத்துவர்களே பதில் சொல்ல முடியாத ஒரு அமைப்பில் இங்க் பட் என்று சொல்லும் அளவுக்கு அந்த குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய அமைப்பை கண்கூடாக காத்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஜனநகால ஓரையும் தாய் தந்தையருடைய புண்ணியமும் குலதெய்வ அருளும் முக்கியம் என்றாலும் கூட 75% மீதி 25% அந்த குழந்தையை பெற்ற தாயார் சனிக்கிழமை வேலை ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தால் அந்த சனிக்கிழமையினுடைய பலனாகப்பட்ட சனி பகவானுடைய அருளால் அந்த குழந்தை தப்பித்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு அரிய நிகழ்வை நம்ம ஹெட்லைன்ஸ் டிவி வழியாக சொல்லி சனிக்கிழமை தரித்திரம் நிவர்த்தியை தவிர தரித்திரம் கிடையாது, கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா கிழமையும் உகந்தது, இன்னாருக்கு இது, இன்னாருக்கு இப்படி, இன்னாருக்கு இதுதான் என்று எழுதப்பட்ட கடவுளை ஜாதகத்தையும் கடவுளனுடைய சொற்பொழிவாளர் கடவுள் சொல்வதை கேட்டு சொல்லக்கூடிய ஜோசியர்களிடமும் நன்கு ஆராய்ச்சி பண்ணி செவி வழி செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கை ஃபுல்லாக பெற்றோர்களாகிய நீங்கள் சனிக்கிழமை ஏஜ் அட்டன் பண்ணாலே என்று கலங்காமல் அந்த குழந்தையினுடைய மனதையும் கலங்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு பெரிய அரிய நிகழ்வை உங்களிடம் வழங்கியிருக்கிறேன். ஒரு சிலர் சனிக்கிழமைக்கு ராகு கேதுக்கும் உகந்ததே என்று சொல்லலாம். ராகு கேது சாயா கிரகங்கள், நிழல் கிரகமாகப்பட்டதற்கு கிழமைகளோ வர்ணங்களோ அல்ல நாம் எடுத்துக்கொள்வது. ஒரு கால் கேதுவை எடுத்தால் கூட அவன் நானகரகனாக வரான், நானகரகனாக இருக்கும் பொழுது புத்திர பாக்கியத்தை கொடுத்துட்றான். ராகுவாக இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு பிரசவ கால வேலையில் சிறு தடங்களை ஏற்படுத்தி இப்போ அறுவை சிகிச்சை நவீன டெக்னாலஜியில் குழந்தைய எடுத்துடுறாங்க. அது சார் நீங்கள் புத்திர பாக்கியத்துக்கே போகாதீங்க சார், வயசுக்கு வந்து என்ன சொல்கிறீங்க, ஒரு சடங்கான பிறகு மறு சடங்கு ஆகாமலோ அல்லது மறு சடங்கு ஆன பிறகு அதிகமான உதிரப்போக்குனால அவதிப்படக்கூடியவர்களுக்கு எல்லாம் சனிக்கிழமை வயதுக்கு வந்தவர்களாக இருந்தால் சனி பகவானுடைய வழிபாடு 30 கடந்து தான் அந்த வழிபாடு, அதனால தான் அவனுக்கு ஈஸ்வரன் பற்றம் கொடுக்கப்பட்டது. அந்த 30 கடந்து முறையாக சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை நேர சென்று வணங்கி கருங்கோலை புஷ்பங்களால் அவனுக்கு மாலை சாத்தி சனி பகவானுக்கே உகந்த எள்ளு சாதம் இனியும் தானம் பண்ணாலே இந்த சனியினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறிக்கும்
குறையும். மேலும் ராகு கேது என்பதற்கு இந்த கிழமை அத்தாரிட்டி இல்லை என்றாலும் கூட சனிக்கிழமை வேளையில் ஒரு கால ஜாதகத்தில் ராகு கேது சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அந்த ராகு கேதுக்கும் உகந்த குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுப்பதும், குறிப்பாக சர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடியதற்கு பால் வாங்கி ஊற்றுவதும் சனிக்கிழமை வயதுக்கு வந்த கெடுபுடனை கிரகங்கள் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் நிவர்த்தியாகும். இதற்கு ஒரு அற்புதமான ஆலயம் அப்படின்னா சனி என்றால் எட்டு, சுமார் எட்டு மாத காலத்துக்குள் எட்டு நாளில் செல்ல முடியாது, 30 நாளில் கன்னி தீட்டு கழிய வேண்டும். அதற்கப்புறம் எட்டு மாதத்துக்குள் தன் சுயம்பாக தோன்றிய சனி பகவான் தன்னை பார்க்க வருவர்களுக்கு சனிதோஷம் பிடிக்கக்கூடாது என்று சனியாகப்பட்டவன் பூமியில் இருந்து கூம்பு ஒளிவாக தன்னை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள தேனிக்கு அருகில் உள்ளக்கூடிய குச்சநூஸ் சென்று வணங்கும் பொழுது மேலும் கூடுதல் சிறப்பு. இன்று எந்த ஒரு விஷயத்துக்கு எடுத்தாலும் காசிக்கு போனாலும் முடிவில் சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லப்படும் அளவுக்கு சனி பகவான் தன் பக்தர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தோஷத்தையும் அதனால் அவனுக்கு ஏற்பட்டக்கூடிய தோஷத்தையும் நீக்குவதற்கு எல்லோ இடத்திலையும் திருநீர் அணிந்து கொண்டிருந்தாலும் இங்கே குச்சநூரில் மட்டுமே திருநாமம் அணிந்து சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி முக்கண்ணனாகப்பட்டவன் பாத சனி வயிறு சனி கண்டசனின்னு சொல்லக்கூடிய தலையை பார்க்க அமைப்புள்ள இத்திருத்தலத்துக்கு சென்று இந்த ருதுவானம் சேவிக்கும் பொழுது பின் வருங்காலங்களிலும் ஏற்றி அட்டன் பண்ண காலகட்டத்திலும் சனியினால் ஏற்படக்கூடிய கெடுபுடன்கள் முற்றிலும் நீங்கி சனிக்கிழமையும் யோகமே யோகத்திலையும் மேன்மையானது என்று உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் உற்றத்தாருக்கும் இந்த உலகத்துக்கும் உணர்த்தக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் சனிக்கிழமையை கண்டு அஞ்ச வேண்டாம் என்று கூறி தானம், நான் முன்னே சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் தானம் பண்ணுவது சிறப்பு. நல்லெண்ணெய் ஆலயத்துக்கு விளக்கு ஊற்றுவது மட்டும் இல்லாமல் சிறு பாக்கெட் எண்ணெயை வாங்கி கொண்டு பிறர் ஏற்றின ஆலயத்தில் சில விளக்குகளை ஏற்றி கொண்டு போயிருப்பார்கள். அதற்கு எண்ணெய் இல்லாமல் இருக்கலாம், திரி இல்லாமல் இருக்கலாம். இந்த இடத்தில் ஒரு அபங்கம் ஏற்படுகிறது, ரொம்ப வருந்தக்கூடிய செய்தி. பிறர் ஏற்றின தீபத்தை நாம் ஏற்றினால் அவருடைய பாவம் நமக்கு தொத்திக்கும் என்று ஒரு புரவி பரப்பப்பட்டது. அல்ல, பிறர் ஏற்றிய தீபம் அணையும் பட்சத்தில் அல்லது ஏற்ற முடியாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏற்றினால் அவருடைய வாழ்க்கையும் சிறப்பு பெறும், கூடுதலாக பிறருடைய வாழ்க்கைக்கு ஏற்றின உதவி பண்ண உங்களுக்கும் சிறப்பு பெறும். கட்டபுள் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடையக்கூடியது இந்த விளக்கு ஏற்றுவதும் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுவதும் என்பதை நன்கு உணர்ந்து சனிக்கிழமை ஏஜ் அட்டன் பண்ணவர்கள் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி கொண்டு வருவது சிறப்பான பலனை கொடுக்கும் சொல்லி. ஆக இந்த ஏழு நாட்களிலும் பெண்கள் வயதுக்கு வந்தால் ருதுவானால் ஏஜ் அட்டன் பண்ணால் என்ன மாதிரி நற்பலன் என்ன மாதிரி இருந்ததை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து நம்ம ஹெட்லைன்ஸ் டிவியை தொடர்ந்து பார்த்து இன்னும் அரிய பெரிய நிகழ்வுகளை காண இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்கள் அத்தனைவருடைய பொற்பாதத்தையும் வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர். திருப்போணம் கோரக்நாதருமே தி ஆனந்தாழ்வார். வணக்கம்.